ஆழ்கடல் தோறும் அறிவுக்கு அப்பாலும் கோடான கோடி ஜீவராசிகளை படைத்து போஷித்து பாதுகாத்து வரும் எல்லா புகழும் இறைவனுக்கே. குட் மார்னிங், அஸ்ஸலாமு அலைக்கும். உங்கள் மீது அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உண்டாகுவதாக. பூகம்ப ஆராய்ச்சியாளர், அறிவியல் வித்தகர், விஞ்ஞானி M.A.Shamsudeen அவர்களின் முதலாம் ஆண்டு நினைவேந்தல் இணையவழி நேரலை நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களையும் விழாக்குழுவின் சார்பாக அன்புடன் வரவேற்கிறோம். மேலும் நிகழ்வில் கலந்து கொண்டு உரையஞ்சலி வழங்க இருக்கும் முனைவர் மு. பொன்னவைக்கு அவர்கள், முன்னாள் துணைவேந்தர், பாரத் பல்கலைக்கழகம் சென்னை. முனைவர் எஸ் சாதிக் அவர்கள், முன்னாள் துணைவேந்தர், சென்னை பல்கலைக்கழகம் சென்னை. டாக்டர் குமரேசன், விஞ்ஞானி, ஓய்வு, மத்திய நிலத்தடி நீர் வாரியம் சென்னை. திரு சி. கிருஷ்ணபிள்ளை, விஞ்ஞானி, பொறியியல் துறை சென்னை. ஜனாப் ஆ. ஜுவைர், ஆடிட்டர், தூத்துக்குடி. திரு வி. வின்சென்ட், சென்னை. ஜனாப் கோ. அப்துல் காதர், நியூஜெர்சி, அமெரிக்கா. திரு ஆ. செல்வம், சென்னை. திரு ராஜபரணிதரன், நூல் வெளியீட்டாளர், பொள்ளாச்சி. திரு செங்குன்றம் பாலு, சென்னை. பேராசிரியர் எஸ். சிலுவைமுத்து, தூத்துக்குடி. திரு மாறன், தொழிலதிபர், புதுடெல்லி. மேலும் நன்றியுரை ஆற்றியிருக்கும் மருத்துவ சிகிச்சையாளர் ரா. பஷீர் பாஷா, பொதுச் செயலாளர், கிளாசிக்கல் அக்குபஞ்சர் சயின்ஸ் மெடிக்கல் அசோசியேஷன் சென்னை. அனைவரையும் அன்புடன் அழைக்கிறோம். கடந்த 2021 ஆண்டு பிப்ரவரி 1 நாள் விஞ்ஞானி M.A.Shamsudeen அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து இயற்கை எய்தினார். அப்போது அவருக்கு வயது 88. ஐயா அவர்கள் சென்னையில் செங்குன்றத்தில் வசித்து வந்தார். அவர் அடிப்படையில் தூத்துக்குடி மாவட்டம் ஆழ்வார் திருநகரில் 1932 வருடம் அக்டோபர் மாதம் 25 நாள் பிறந்தவர். ஐயா சம்சுதன் அவர்கள் கருணை உள்ளம் கொண்டவராக, உண்மையாளராக, ஆழ்ந்த அறிவு உடையவராக, பழகுவதில் இனிமையானவராக, பார்ப்பதற்கு எளிமையானவராக அனைவரிடமும் பழகி வந்தார். தனது 10 வயதில் சூரிய ஒளியில் உலர்த்துவதற்காக வைக்கப்பட்டிருந்த கருப்பு உளுத்தம் பருப்பை பராமரிக்கும் பணியை அவர் தாயார் கொடுத்தார். அது வெயிலின் காரணமாக வெடிப்பதை கண்டார். அது ஏன் வெடிக்கிறது என்று தனது ஆராய்ச்சியினை அன்று முதல் துவங்கினார். அதனால் அவரது முறையான கல்வியை விட்டும் வெளியேறினார். பின்பு அவர் ஆட்டோமொபைல் துறையில் தனது ஆராய்ச்சியினை துவங்கி சில வருடங்களுக்கு பிறகு சில நிறுவனங்களையும் நடத்தி வந்தார். அங்கு ஒரு சிறப்பு வாய்ந்த ட்ரிபிள் ஆக்சன் கோல்டன் நெட் என்று ஒன்ற புதிய கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தார். பூகம்பங்களால் உலக அளவில் ஒவ்வொரு ஆண்டும் ஆயிரக்கணக்கான மக்கள் அழிந்து வருவதால் இந்த இயற்கை பேரழிவை தடுக்க முடியுமா என்ற பெரிய கேள்வியாக அவர் மனதில் இருந்தது. பூகம்ப ஆபத்திலிருந்து மனித குலத்தை காப்பாற்றும் முயற்சிகளில் அவர் ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டவராக இருந்தார். அந்த ஆராய்ச்சியின் தொடர்ச்சியாக பூகம்பங்கள் பற்றிய புதிய கோட்பாட்டையும் பூகம்பம் வராமல் தடுக்கும் கருவியின் தொழில்நுட்பத்தையும் கண்டுபிடித்தார். அதன் பெயர் எர்த்குவாக் ஸ்டாப்பிங் யூனிட் என்று வைத்திருந்தார். இதை எந்த நாட்டிலும் செயல்படுத்தவும் அவர் தயாராக இருந்தார். விஞ்ஞானி சம்சுதீன் அவர்கள் தனது ஆராய்ச்சியின் தொகுப்பை முதலில் 1995 வருடம் வண்டலூரில் இருக்கும் கிரசன் பொறியியல் கல்லூரியில் தெரிவித்திருந்தார். அப்பொழுது டாக்டர் எஸ். பீர் முகமது அவர்கள் டைரக்டராகவும், டாக்டர் எஸ். சாதிக் அவர்கள் அட்வைசராகவும், டாக்டர் எம். பொன்னவைக்கு அவர்கள் கணினித்துறையில் தலைவராகவும் இருந்தார்கள். தனது ஆராய்ச்சியின் செயல்பாட்டிற்காகவும் மேலும் அடுத்த நிலைக்கு கொண்டு செல்லவும் டாக்டர் பொன்னோய்க்கு அவரிடம் வலியுறுத்தினார். பல வருடங்களாக இணைந்தும் செயல்பட்டார். பின்பு SRM பல்கலைக்கழகத்தில் துணைவேந்தராக டாக்டர் பொன்னோய்க்கு அவர்கள் பதவி உயர்வு பெற்றபோது விஞ்ஞான சம்சுதன் அவர்களின் ஆராய்ச்சியினை அங்கீகரித்தார். மேலும் பல்கலைக்கழகத்தில் உள்ள பொறிகள் மற்றும் தொழில்நுட்பத்துறையின் கீழ் எர்த்குவாக் ரிசர்ச் செல் என்ற பெயரில் ஒரு புதிய துறையை டாக்டர் பொன்னோய்க்கு அவர்கள் உருவாக்கினார். SRM பல்கலைக்கழகத்தில் ஒரு திட்டத்துடன் துவங்கப்பட்ட ஆராய்ச்சி குழுவில் டாக்டர் பொன்னவைக்கோ, மாணவர் ஓஜஸ் மகாபத்ரா, சிவராமன், டாக்டர் ஆர். சிவகுமார், டாக்டர் எஸ். ஸ்ரீதர் இவர்களுடன் சம்சுதன் அவர்கள் இணைந்து ஆராய்ச்சியினை மேலும் தொடர்ந்தார்கள். பூகம்பங்கள் பிளேட் டெக்டானிக்ஸ் தியரி காரணமாக ஏற்படுகின்றன என்று சில ஆண்டுகளாக சொல்லப்பட்டு வருகிறது. SRM குழுவின் உதவியால் விஞ்ஞானி சம்சுதீன் அவர்களின் ஆராய்ச்சியின் முடிவே உண்மையானது என்று நிரூபிதமானது. அவரது ஆராய்ச்சியின் முடிவானது பூமியின் மேற்பரப்பில் வாயு வெடிப்புகளால் பூகம்பங்கள் ஏற்படுகின்றன என்பதை திறம்பட நிரூபித்துள்ளது. ஆம், 250 மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகள் இவரது ஆராய்ச்சியின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்துகிறது. இந்த ஆராய்ச்சியின் முடிவை நிரூபிக்க கடந்த 60 ஆண்டுகளாக ஒரே சிந்தனையில் பணியாற்றி வெற்றி கண்டார் தனி மனிதராக விஞ்ஞானி சம்சுதீன் அவர்கள்.
சரியான நேரத்தில் ஆராய்ச்சிக்கு உதவி எல்லா வகையிலையும் அவருக்கு துணை செய்த எஸ்ஆர்எம் பல்கலைக்கழக வேந்தர் மற்றும் துணைவேந்தர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். பேரிடர் மற்றும் புவி நிலநடுக்க மேலாண்மையின் பேராசிரியர் மற்றும் தலைவர் டாக்டர் விக்டர் ராஜமாணிக்கம் அவர்கள் விஞ்ஞானி சம்சுதீன் அவர்களின் புதிய பூகம்ப கோட்பாட்டை உண்மை என்று தெரிவித்திருந்தார். 1995 ஆண்டு முதல் தனது இறுதி காலம் வரை விஞ்ஞானி சம்சுதீன் அவர்கள் டாக்டர் பொன்னு வைக்கோ அவர்களுடன் 26 வருடங்களாக தொடர்ந்து நட்பில் இருந்தார். தற்போது நான் கிரசன் பல்கலைக்கழகத்தில் கணினிப்புறையில் பொறியியல் வல்லுநராக தலைவராக பணியாற்றி வருகிறேன். கடந்த 2006 ஆண்டு விஞ்ஞானி சம்சுதீன் அவர்கள் சந்திக்கும் வாய்ப்பு பெற்றேன். கடந்த 15 வருடங்களாக குரு சிஷ்யன் என்ற பிணைப்போடு இருந்து வந்திருக்கிறேன். அவர் குடும்பத்தில் ஒரு பிள்ளையாகவே என்னை கருதினார். விஞ்ஞானி சம்சுதீன் அவர்களின் உழைப்பையும் அறிவையும் ஆராய்ச்சியையும் மற்றவர்களும் தெரிந்து கொள்ளும் விதமாக ஒரு டாக்குமெண்ட்ரி வீடியோவை 2009 ஆண்டு சாதனை போராளி என்ற பெயரில் எடுத்திருந்தேன். அதை பார்த்து மிகவும் சந்தோஷப்பட்டார். அந்த வீடியோவை அவரே கிரசன் பல்கலைக்கழகத்தில் ஒரு நிகழ்வில் வெளியிட்டார். அதை யூடியூப்பில் பதிவேற்றம் செய்திருக்கிறேன். இதை அனைவரும் காண வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கடந்த 15 வருடங்களாக பலமுறை விஞ்ஞானி சம்சுதீன் அவர்களை நேரடியாக அவரது வீட்டில் சந்திக்கும் பாக்கியத்தை பெற்றிருக்கிறேன். அவர் எஸ்ஆர்எம் பல்கலைக்கழகத்தில் இருந்தபோது அவர் தங்கியிருந்த விடுதியில் வாரம் ஒரு முறை சந்திக்கும் பேறு பெற்றவனாக இருந்தேன். பல நிகழ்வுகளில் அவருடன் சேர்ந்து பயணித்திருக்கிறேன். 2019 ஆண்டு ஜூலை மாதம் 26 நாள் அன்று டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் நினைவு நாள் விழாவிற்கு பெரம்பூரில் உள்ள செவாலியர் தாமஸ் செலிசபெத் கல்லூரியில் விஞ்ஞானி சம்சுதீன் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்திருந்தார்கள். என்னையும் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களை பற்றிய சொற்பொழிவிற்கு அழைத்திருந்தார்கள். அதுதான் சம்சுதீன் ஐயா அவர்கள் கலந்து கொண்டு உரையாற்றிய கடைசி கல்லூரி நிகழ்ச்சி. அந்த நிகழ்வில் நான் கலந்து கொண்டேன் என்பது எனக்கு மிகவும் பெருமையாகவும் இருக்கிறது. அதுதான் கடைசி நிகழ்ச்சி என்று அன்று எனக்கு தெரியாது. அவர் எல்லாரும் சொல்லிக்கொள்வது என்னவென்றால், இந்தியாவில் பிறந்தத்தான் இந்தியாவிலேயே தனது கண்டுபிடிப்புகளை செயல்படுத்த வேண்டும் என்று போராடிய போராளி விஞ்ஞானி சம்சுதீன் அவர்கள். புதிதாக ஒன்றை கண்டுபிடித்தால் தனக்கு என்ன கிடைக்கும் என்று இருக்கும் இந்த உலகில் தான் சம்பாதித்த சொத்துக்களை எல்லாம் செலவு செய்து தனது ஆராய்ச்சியினை மேற்கொண்டவர். இதனால் தனது இறுதி காலம் வரை மிக எளிமையான வாழ்வும் ஏழ்மையாகவும் வாழ்ந்து மறைந்தார் விஞ்ஞானி எம்ஏ சம்சுதீன் அவர்கள். ஐயா அவர்கள் புதிய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்துள்ளார். அவைகள் நியூ தியரி ஆன் எர்த்குவாக், எர்த்குவாக் ஸ்டாப்பிங் யூனிட், ட்ரிபிள் ஆக்சன் போல்டர் நெட், மாடிஃபைடு ஃபியூல் எக்கனாமிக் கார்பரேட்டர், மேக்னோட்ரிக்ஸ். ஐயா அவர்கள் புகழ் வாய்ந்த தொழில் சாரைகளிலும் தொழில்நுட்பங்களிலும் டெக்னிக்கல் அட்வைசர், சயின்டிஃபிக் டெக்னிக் அட்வைசராகவும் இருந்துள்ளார். குறிப்பாக சிலிகான் வேலி ஆட்டோ காம்பனன்ட் பிரைவேட் லிமிடெட், ஃபோர்டு, ஹுண்டாய், அசோக் லைலேண்ட் அண்ட் வால்வோ இந்தியா. மேலும் ஐயா அவர்களின் அறிவுத்திறனை பாராட்டியும் அவர்களுடைய ஆராய்ச்சி திறனையும் ஊக்குவிக்கும் வகையில் பல பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள், தொழிற்சாலைகள், தொழிலதிபர்கள், பத்திரிகை நண்பர்கள் அனைவரும் நற்சான்றிதழ் வழங்கியுள்ளார்கள். ஐயா பொன்னு வைக்கோ அவர்கள் தன்னுடைய நற்சான்றிதழில் இன்பான் ஜீனியஸ் என்றே அவர்கள் குறிப்பிட்டுள்ளார்கள். பாரத் பல்கலைக்கழகத்தில் ஐயா டாக்டர் பொன்னு வைக்கோ அவர்கள் ப்ரோ சான்சலராக இருந்தபோது விஞ்ஞானி சம்சுதீன் அவர்களின் கனவான தனது ஆராய்ச்சி புத்தகத்தை செம்மையாகவும் நேர்த்தியாகவும் தயார் செய்து வைத்திருக்கிறார்கள். நாம் அனைவரும் இணைந்து அவரது ஆராய்ச்சி புத்தகத்தை வெளியிட்டு அந்த வெளியீட்டு விழாவை மிக பிரமாண்டமாக உலக மக்கள் அனைவரும் சென்றடையும் வகையில் வழி செய்ய வேண்டும். அறிவியல் வித்தகர் சம்சுதீன் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய உலக மக்கள் நன்மைக்காகவும் அவரின் திட்டம் செயல்பட வேண்டும். ஐயா அவர்களின் தாரக மந்திரம், பொன்மொழி, விளக்கு உன் கையில் இருக்கும்போது இருட்டை கண்டு அஞ்ச தேவையில்லை. விளக்கு உன் கையில் இருக்கும்போது இருட்டை கண்டு அஞ்ச தேவையில்லை. ஆம், ஐயா சம்சுதீன் அவர்கள்
எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு என்ற குரலுக்கேற்ப வாழ்ந்தவர். விஞ்ஞானிகளையும் ஞானத்தை பெற்றவர்களையும் இறைவன் தன் இறைமறையில் திருக்குறானில் இவ்வாறாக குறிப்பிடுகின்றான். தான் நாடியவருக்கு ஞானத்தை அல்லாஹ் வழங்குகிறான். ஞானம் வழங்கப்பட்டவர் ஏராளமான நன்மைகள் வழங்கப்பட்டு விட்டார். அறிவுடையோரை தவிர யாரும் சிந்திப்பதில்லை. இதுவரை நான் விஞ்ஞானி சம்சுதீன் அவருடன் பழகிய நாட்களில் என்னிடம் பகிர்ந்து கொண்ட விவரங்களை உங்களிடம் பகிர்ந்துள்ளேன். விஞ்ஞானி சம்சுதீன் அவர்களை பற்றிய தங்களின் நினைவுகளையும் செய்திகளையும் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன்.